நற்றிணையின் வெற்றி படிகள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கௌஷிக். நான் அரசு பள்ளியில மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன். நான் திருவள்ளூர் மாவட்டத்துல வேப்பம்பாட்டுல வசிக்கிறேன். நான் பேச வந்த தலைப்பு என்னன்னா, நம் வாழ்க்கை நம் கையில். வாழ்க்கையில் என்பது ஒரு கலை, அது வெகு சிறருக்கு ஒரு ஆனந்த அலை. நீங்களே உங்களின் முதல் நண்பர். நமக்குள்ளே மிக பெரிய சக்தி இருக்கிறது என்பதை உணருங்கள். வாழ்க்கை என்பது பரந்த வானம் போன்றது. அதில் நம்மை சுத்தரிக்கும் சூரியனும் வரலாம், நம்மளுக்கு குளிர்ச்சி தரும் சந்திரனும் வரலாம். இரண்டையும் ஏற்றுக்கொண்டு வாழ்வோம். இன்பம் துன்பங்கள் வாழ்க்கை நீதி என்று உணர்ந்து நம் வாழும் வாழ்க்கையில் உயிரோடு இருப்பது என்பது வேறு, உயிர் போடு இருப்பது என்பது வேறு. இதன் நடுவில் வாழ்வதுதான் வாழ்க்கை கலையே அடிக்குள்ளது. ஆம், அப்படிப்பட்ட ஒருவரால் தான் போர்க்களத்தின் நடுவில் புல்லாமொழிசையை ரசிக்க முடியும், நெருப்பு குண்டத்தில் அமர்ந்து கொண்டு நிலவை ரசிக்க முடியும் ஆகிய சிறப்பு மிக்க அது நம் வாழ்க்கை. வாழ்க்கையை குறித்த ஒரு உண்மை சம்பவம் பார்க்கலாமா? ஒரு மாணவர் மூன்று ஆண்டு தேர்வில் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெறவே இல்லை. அதனால் தலைமை ஆசிரியருக்கு கோபம் வந்து விட்டது. இந்த பள்ளியில் 10 வருஷமா படிச்சிட்டு இருக்கே, ஒரு பாடத்தில் கூட தேர்ச்சி பெற்றியா? வகுப்பறையில் ஆசிரியர் பாடம் நடத்தும்போது உன் காதல பஞ்சா வச்சு அடிச்சிட்டு இருந்தா என்று கோபமாக திட்டினார். அந்த பையன் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். இனி நீ படிக்கிறதில் லாய்க்கே இல்லாதவன் என்று தேசி கொடுத்து அனுப்பிவிட்டார். அந்த பையன் தெருவில் இறங்கி நடந்தான். உன் காதில் என்ன பஞ்சா வச்சு அடிச்சிட்டு இருந்த அந்த வார்த்தை அவன் காதுக்குள்ளே ஒலித்து கொண்டே இருந்தது. உடனே அவன் கால்கள் இரண்டையும் நன்றாக மூடி பார்த்தான். ஒரு புதிய சிந்தனை உருவானது. தலைமை ஆசிரியர் சொன்னது போல் காதுகள் இரண்டையும் நன்றாக மூடி பார்த்தான். ஒரு புதிய சாதனத்தை உருவாக்கினான். அது பெயர் இயர்மாப். பரீட்சைக்கு படிக்கிறவங்க தொந்தரவு இல்லா படிக்கிறது வாங்கினார்கள். இருச்சலான இடங்களில் வேலை செய்வாங்க வாங்கினார்கள். ஓரளவு ஆரம்பம் நடந்தது. அந்த சமயம் முதலாம் முழுகப்பால் வந்தது. பீரங்கி சட்டத்தால் காது சேட்டாமல் தடுக்க இயர்மாப் கட்டாயமாக அணிய வேண்டும் என்று அதிகாரிகள் ஆணையிட்டார்கள். போர் வீரர்களுக்கு தலைக்கவசம் உள்ள இயர்மாப்பை வெச்சு கொடுத்தான். அதனால் அவன் கோடி ஸ்வரன் ஆனான். அவர் தான் செஸ்டர் கிரீன்வுட். தலைமை ஆசிரியர் செஸ்டர் கிரீன்வுட்க்கு டிசி கொடுத்து அனுப்பிவிட்டாரும், ஐயோ தலைமை செஸ்டர் கிரீன்வுட், ஐயோ நம் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சே என்று நினைக்காம முயற்சிட்டாரு. அதனால் முன்னேறினாரு. அதே மாதிரி நம்மளும் வாழ்க்கையை முடிச்சுன்னு நினைக்காம முயற்சித்தா முன்னேறலாம். இந்த வாய்ப்பை அளித்த நற்றிணை குழுவதற்கு என் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். எங்களை ஊக்குவித்து சான்றுகளையும் பரிசுகளையும் கொடுத்த நற்றிணை அறக்கட்டளை குழுவதற்கு என் மனமார்ந்த நன்றி.